ஹாய் சிஸ்டர், என் பேர் பவித்ரா. நான் HR ஆரி கிரியேட்டிவேஷனில் ஆரி பேசிக் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் படிக்க போகிறோம், ஃப்ரீ கிளாஸு எப்படி சொல்லித்தருவாங்கன்ற பயம் இருந்துச்சு. ஆனால் ஜாயின் பண்ணப்புறம் எனக்கு அந்த பயம்லாம் போயிடுச்சு. சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு செயின் போடுறது கூட எனக்கு வராது. சில்க் த்ரெட் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்கும். எதுக்கடா இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிஸ்டர் வந்து உங்களால் முடியும், போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சிஸ்டர் எப்போ டவுட் கேட்டாலும், நம்மளுக்கு ஒரு இமேஜ் எப்படி பண்ணணும்னு கேட்டாலும் சொல்லித்தருவாங்க. இந்த இமேஜ்லாம் நான் தான் பண்ணேன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு செயின் போடுறது கூட வராது சில்க் த்ரெட்டில். ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து நான் இவ்வளோ இமேஜ்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாம் சொல்லுவாங்க, ஆன்லைனில் எதுக்கு ஜாயின் பண்ண, அதெல்லாம் ஃபேக்காக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என்னாலையும் இந்தமாதிரி இமேஜ்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஆன்லைனில் படித்தா நல்லா சொல்லித்தருவாங்க அப்படின்றதுக்கு சிஸ்டர் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. சிஸ்டருக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. நானும் ஒரு மூணு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து கேட்டிருப்பீங்க. இவங்களும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே பயந்தாங்க. ஸோ எனக்கு சில்க் த்ரெட் வரல, ஜரி த்ரெட் வரல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, வீட்டில் சத்தம் போடுறாங்க, நிறைய விஷயம் வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களால கண்டிப்பாக முடியும், நம்ம அவங்க சொல்லும் போதுலாம் வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி ஆர்டர்ஸும் நிறையா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் ஆரி கற்றுக்கணும், அது உங்களோட ஃப்ரீ டைமில் கற்றுக்கணும், குழந்தைங்க இருக்காங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க, ஆனால் இருந்தாலுமே கைத்தொழில் ஒன்று கற்றுக்கணும்னு நிறைய பேர் நிறைய விஷயம் தேடிட்டுருப்பீங்க. ஸோ எனக்கு ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. நிறைய இடத்துல ஃபீஸ் கேட்டோம், அவங்க வந்து கம்மி பண்ண மாட்டோம், டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது, அவங்களோட ஃபீஸ் வந்து ஃபிக்ஸடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எதனா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரீ கிளாஸே கொண்டு வந்தோம். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 500 கொடுத்துட்ருந்தோம். அதில் நிறைய பேருக்கு வந்து டவுட், எதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 3000-4000 நம்ம சார்ஜ் பண்ணுறது எதுக்காகனா, நம்ம சொல்லி கொடுக்கறது, உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கான ஃபீஸ் தான். ரெண்டாவது, ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் அனுப்புறது எல்லாமே நெட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த நெட்டுக்கான சார்ஜஸ் மட்டும்தான் அந்த 500 ரூபீஸ், வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது சரிங்களா. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேலே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கூட டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து லைஃப் டைம் அக்சஸ் தான். நீங்கள் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட எத்தனை வருஷம் கழிச்சினாலும் இந்த வீடியோஸ் உங்ககிட்ட தான் இருக்கும். டெலீட்லாம் ஆகாது, டீஆக்டிவேட்லாம் ஆகாது. ஸோ மறக்காமல் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு கைத்தொழிலை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க அட்வான்ஸ் லெவல் வந்து மூவ் ஆகுறாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.